மகரிஷி நமக்கு கொடுத்த ஐந்து ஒழுக்கங்கள் என்னென்ன? நம்முடைய ஐந்து ஒழுக்க பண்பாடுதான் மகரிஷி கொடுத்த ஐந்து ஒழுக்கங்கள். அதை சுருக்கமாக சொல்லவும், நண்பர்கள் யாரேனும் விருப்பம் இருந்தால் அவர்கள் கூறலாம். ஆமா, நகரணியமா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் நம்ம வந்து துன்பம் கொடுக்க கூடாது. சரிம்மா. அப்புறம் வந்து துன்பப்படுறவங்களுக்கு நம்மளால் ஆன உதவி செய்யணும். அப்புறம் பிறர் பொருளையோ பிறர் சுதந்திரத்தையோ நம்ம வந்து பறிக்க கூடாது. அதுக்கப்புறம் வந்து இந்த எந்த ஒரு உயிரையும் வந்து நம்ம துன்புறுத்தி அதை வந்து உபயோகப்படுத்தக்கூடாது. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வேற யாரும் சொல்றீங்களா? வேற யாரும் சொல்றீங்களாம்மா? பிறருடைய வாழ்க்கை சுதந்திரத்துல தலையிடக்கூடாதுமா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா சொல்லுங்கம்மா. பிறருடைய வாழ்க்கை சுதந்திரத்துல தலையிடக்கூடாது இல்லையா. சரி. எந்த அவரவர் உடல் அறிவை கொண்டு உடல் அறிவை கொண்டு வாழ்ந்துள்ளவர் அவரவர் உடல் உழைப்பை கொண்டு பிறர் வாழ்க்கை சுதந்திரத்தை பிறர் பொருளை போற்றி மதிக்க வேண்டும். உணவுக்காக உயிர் கொள்ளாமை வேண்டும். அந்த மாநிதியம், அது மாநிதின்னு சொல்லுவாங்க, மாநிதியம். இந்த உணவுக்காக பிறர் உயிர் கொள்ளாமை வேண்டும். ஐந்துக்கு பண்பாடு பிற பொருள் வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காக்க வேண்டும். பொய் சொல்லக்கூடாது. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் வராது. அதுல ஐந்தோல் பண்பாட்டுல அதெல்லாம் வராது. வாழ்க வளமுடன். அதற்கான ஒரு பாடலே இருக்குமா? ஆமா ஆமா, அதுதான். புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும். போதை அதுலதான் வரும். போதை போர் போய் போய் அதிக சுமை ஏதும் இல்லை. அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ வென்ற முடிவும் மதிப்பிழந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா மானெறியும் பிற உயிரை கொல்லாத நோன்பும் பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தும் பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும். இதுதான்மா ஐந்து ஒழுக்க பண்பாடு. அந்த போதை போர் பொய் வந்து அதுக்கான அரண், பாதுகாப்பு அரண். ஒரு கோட்டை கட்டுறோன்னா நாலு செவரு அப்படிம்பாங்க. அந்த நான்கு, அந்த பண்பாட்டுக்குரிய நான்கு செவரு வந்து அந்த போதை போர் பொய் ஒழித்து பொறுப்போடு அமல் செய்வோம்ன்றது வந்து அது அந்த நாலு. அதுக்கப்புறம் இந்த ஐந்து வந்து அந்த ஐந்து ஒழுக்க பண்பாடு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வேற யாரும் கோர்றீங்களா சொல்றீங்களா? வாழ்க வளமுடன். அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? ஆனந்தி அம்மா சொல்லிட்டாங்க. சரி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக நான்கு வேதம், புராணங்கள், சாஸ்திரம், கலை இவைகள் கூறியதே எல்லாம் நமக்கு அதை ஆசன் அவர்கள் நமக்கு ஒரு சிறு ஒரு வரிகளை நமக்கு கொடுத்துள்ளார். அது ஜூஸாக கொடுத்து விட்டார். அது என்ன? ஐந்தொழுக்க பண்பாடு போலவே மற்றொன்று பண்பாடு. சரிங்கம்மா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன்.
அம்மா ஆனந்தி அம்மா கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐந்தொழுக்க பண்பாடாக முதலில் கொடுத்த மகரிஷி அதை சங்கல்பமாக, நம்மளோட தவத்திலேயே அதை சங்கல்பமாக இரண்டொழுக்க பண்பாடாக கொடுத்திருக்காங்க. அதை அவர்கள் டிக்ளேர் பண்ணும்போது அந்த வகுப்புல நான் இருந்தேன். பென்சில்ல இப்போ நோட்புக் பின்னாடி அவர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே எழுதி வைக்கக்கூடிய ஒரு இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. அப்படியே அந்த நோட்புக்ல எப்ப பிரிச்சாலும் கடைசி பேஜ்ல அந்த சங்கல்பம் இருக்கும். அதுல ஒரு இரு வார்த்தைகள் இப்ப கொஞ்சம் மாறி இருக்கு. மற்றபடி அது நீங்க சொன்ன மாதிரி வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் யாரையும் துன்பப்படுத்தக்கூடிய, எல்லாமே இறைநிலையாக பார்க்கக்கூடிய தன்மையில யாருக்கும் துன்பம் அளிக்க, அதாவது துன்பம் அளித்தால் இன்னொரு இறைநிலைக்கு அளிக்கிறோம். அப்படி யார் ஏதோ ஒரு துன்பப்படுகிறார்கள் யாரோன்னா அங்க இறைநிலை துன்பப்படுகிறது. அந்த இறைநிலை உணர்வோடவே நம்மளுடைய உலகத்தை பார்க்கக்கூடிய, சமுதாயத்தை பார்க்கக்கூடிய அளவிற்கு உறவுகளை, நண்பர்களை, நம்மளுடைய நம்மை முதல் நமக்கே நாம துன்பம் கொடுக்க உரிமை கிடையாது. எண்ணத்தினால, சொல்னால, செயல்னால, இதுதான் அதனுடைய சாரம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வேற யாரும் கருத்துக்கள் சொல்றீங்களா? அடுத்த கேள்விக்கு போலாமா? போகலாம், நீங்க அப்பதான் டைம் சேவ் பண்ண முடியும். தவ வேகம் உடல் வலுவை மீறும் போது தணிக்கும் வழி உண்டு. இந்த கவி எந்த தவத்திற்கான கவி? சரியான பதில். அம்மா ஆனந்தி அம்மா, சாந்தி தவம் பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. அற்புதமான பதில். அது அந்த காலத்துல இந்த மாதிரி வந்து வழிமுறைகள் தெரியாததுனால ஒவ்வொரு நம்ம ஆற்றல் களம், நம்ம உடம்புல 7 சக்கரங்கள் என்று சொல்லுவோம், அந்த ஆற்றல் களத்திலேருந்து ஒரு சென்டர்ல இருந்து இன்னொரு சென்டருக்கு போறதுக்கு 2 வருஷம் வரைக்கும் ஆகும். மூச்சு பயிற்சியின் மூலமாக உடம்பை உடம்பு சூட்டை ஏற்றி ஏற்றி ஏற்றி, குண்டலினி என்பதே வெப்பம், குண்டம் என்றால் நெருப்பு, அந்த அலி என்றது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான ஒரு சக்தி. அதை ஏற்றி 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அடுத்த மையத்துக்கு அது போகக்கூடிய அளவுக்கு மெல்ல 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 அது 12 வருஷம் ஆகும் ஆக்னேய துரியம்லாம் வர்றதுக்கு. அந்த வேளைக்கு உடம்பு வந்து சூடு அதிகமாகி தவத்தை விடுறவங்க, ஒரே மையத்திலேயே ஆற்றல் குவிந்து மனநிலை பிறழ்றவங்க, வேற சித்து சக்தி என்ற தன்மையில மனம் மாறி நடப்பவர்கள் என்று நிறைய தவறான ஒரு வாய்ப்புகள் இந்த உடல், மனித உடலுக்கு அமைந்து கொண்டிருந்த நிலையிலே சுவாமிஜியோட குரு பரஞ்சோதி மகான் இந்த சாந்தி தவத்தை அவருக்கு எடுத்து கொடுத்து அந்த நிலையிலே மகரிஷி அவர்கள் அதை முறையாக அந்த சாந்தியை மனித குலத்துக்கு அளிக்க ஆக்னை கொடுத்த உடனே சாந்தி, ஏற்றுபடி ஏறுபடி தவம், இறங்குபடி தவம் என்பார்கள். அதை தவமாக செய்யும் போது அதே மூலாதாரத்தில் அதிக அமைதியும் அந்த ஒரு உடலை சமன்படுத்தக்கூடிய ஆற்றலும் அதிகரிக்கும் என்ற தன்மையிலே இந்த தவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சாமானியர்கள் அந்த மாதிரி தவம் செய்து ஆற்றல் பெருகி வெளியேற எத்தனிப்பதை நாம் எவ்வாறு உணர்ந்து எப்படி விழிப்புணர்வோடு இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒவ்வொருத்தரும் அந்த உதாரணங்கள் கூறினால் இன்னும் சிறப்பாகவே இருக்கும் இந்த அனுபவ உரைகள். வாழ்க வளமுடன். என்னென்ன வந்து சிக்கல்கள் எல்லாம் வந்திருக்குது, மக்கள் வந்து அனுபவிச்சிருக்கிறாங்க. தவ ஆற்றல் உடல் வலிவை மீறும் போது, அந்த மீறுதல் நாம் மகான்கள் அதை நிச்சயமாக அதை கையாண்டிருப்பாங்க. சித்தர்களே அதை கையாள திணறி இருக்கும் பொழுது நாம் எல்லாம் சாமானியர்கள் அப்படி மீறுகிற வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள், நிகழ்வுகள் நடக்கும் பொழுது
என்ன மாதிரி நாம் அதை உணரலாம், எப்படியெல்லாம் அது தற்காத்து கொள்ளலாம், என்ன மாதிரி எல்லாம் மாற்று செய்யலாம், அது வந்து ஒரு சில உதாரணங்களோடு சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்னாருன்னு குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம், ஒரு ஒரு சில உதாரணங்கள் இது இது மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். என்னுடைய சொந்த அனுபவமே நான் சொல்லிடுறேன். தவாற்றல் உடல் வலிவை மீறுவது அடியேன் உணர்ந்தது சினமாக வெளிப்பட எத்தனைக்கும் நிறைய அனுபவங்கள். ஏன் ஏன் எதனால அப்படின்னு யோசிச்சதுக்கு அப்புறம்தான் தவாற்றல் உடல் வலிவை மீறும் பொழுது தன்னை போல அது வெளிப்படுவதற்கு முதல் ஒரு காரணியாக எடுத்துக்கொள்வது சினமாக. இதை வந்து மேலும் மேலும் அதை விட்டுடாம இதுக்காக அசந்தராம தொடர்ந்து தவம் பண்ணி விழிப்புணர்வை அதிகமாக்கி கொண்டோம். அப்போ சினப்பற்றக்கூடாது அப்படிங்கிறத சங்கல்பமா சொல்லி 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 ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. இது மாதிரி எல்லோருமே இந்த அனுபவத்தை வந்து பகிர்ந்து கொண்டால், ஓ இப்படிலாம் நடக்கும், நம்ம வந்து தினசரி தவம் பண்றதுனால இதெல்லாம் அறிகுறிகள், நாம விழிப்புணர்வோட இருக்கணும், அந்த மாதிரி கொஞ்சம் உதாரணங்கள் சொன்னா நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். சரியா சொன்னா புரிஞ்சுதுங்களா? தலபாரமா இருக்கும் சில பேருக்கு, பொருந்தா உணர்வு, அதுக்கப்புறம் மன்றம் பக்கமே வரலன்ற மாதிரி கூட முடிவு எடுத்துருவாங்க. அது உடலும் மனமும் அவங்களுக்கு சிங்க்ரனைசேஷன் என்ற தன்மையில அது ஒரு அந்த மாதிரி அனுபவங்கள். அதாவது அவங்க வந்து இப்ப நம்ம இதுக்கே வராம நம்ம இதை பத்தி பேசினாலே தெரிச்சு ஓடுற அளவுக்கு அனுபவங்கள் அனுபவசர்கள்லாம் வந்து பேசியிருக்கிறாங்க. அவங்ககிட்ட வந்து இல்லைங்க, உங்களுக்கு சரியான முறையில ஆசிரியர் வழிகாட்டாததுனால இந்த சிக்கல் உங்களுக்கு வந்திருக்குது. இல்ல ஆல்ரெடி நம்ம இங்க நட்புங்கிறோம். ஆல்ரெடி அவருடைய ஆற்றல் களம் வேறு ஏதோ மையத்துல இணைஞ்சு செய்யும் போது அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு மன்றம் பக்கம் வரமாட்டாங்க. வந்தாலும் அப்படியே எங்கேயோ நம்ம சொல்றத எந்த விஷயத்தையும் கவனிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் முதல்ல சாந்தி கொடுத்து அவர்களை சமன்படுத்த நிறைய பிரச்சனைகள் சொல்லுவாங்க. அவங்க அவங்களே ஒத்துப்பாங்க, இல்ல அவங்க கூட்டிட்டு வரவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி தன்மையில சாந்தி மட்டுமே கொடுத்து அவர்களை சமன்படுத்தி விட்டு ஆக்னை கொடுத்த அனுபவம் எல்லாம் உண்டு. ஒவ்வொரு மனிதருக்கும் நிறைய வித்தியாசம். மன்றங்கள்ல ரெகுலரா தவம் கொடுக்கறவங்க நிறைய அனுபவங்கள் உண்டு அதுல. நிறைய ராஜலட்சுமி அம்மா சொல்லுங்க உங்களுடைய அனுபவத்துல. ஒரு ரெண்டு பேர் போன வாரம் கூட ஒரு பொண்ணு வந்தது. அதுக்கு வந்து வேற தாட்ஸ் வந்து ஒரு உணர்வு உணர்ச்சி நிலையிலேயே போகுது. என்ன பண்றதுன்னு அடிக்கடி வந்து என்னென்ன வந்ததுன்னு கூட ஓப்பனா சொல்ல எனக்கு இவ்வளவெல்லாம் மனதுக்குள்ள வருமா அப்படிங்கிற எண்ணம் எனக்கே வரும். ஒரு சின்ன ஒரு பிகாம் தான் படிக்குது, ஆனாலும் அந்த யாராவது ஜென்ஸ் பார்த்தாவே உணர்ச்சி வருது அப்படின்னு ஓப்பனாவே சொல்லிச்சு. எனக்குன்னா இதென்ன இவ்வளவு வருமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து. அப்புறம் தண்டு வடை சுத்தி கொடுத்து ஒரு வாரம் சாந்தி பண்ண அப்புறம் கொஞ்சம் ரிலீஃப் ஆயிட்டேன்னு உண்ண இல்ல. நான் ஆகினை எடுத்துக்கோங்க மேல வந்து அந்த உணர்ச்சி நிலையில இருக்கிறது அந்த செக்ஷுவல் கிளாண்டு தான், அது நேச்சுரல் உணர்ச்சி வர்றது மேல கொண்டு வந்து வச்சு பிட்யூட்டரிக்கு வச்சுட்டா மனம் சமாதானம் ஆகும் அப்படின்னு சொன்னா இல்ல எனக்குன்னா நான் சாந்தியே பண்றேன் சாந்தியே பண்றேன்னு ஒரு வாரம் அது ஆக்னியே எடுக்க மாட்டேன்றச்சு. அப்புறம் போன வாரம் வந்துதான் இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு, நான் ஆக்னி எடுத்துக்கிறேன்னு போன வாரம் ஆக்னி எடுத்து துரியம் துரியம் கொடுத்துட்டு இப்ப ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனாலும் பல இது வருது அப்படி. அது நாளடைவில் நீ சாந்தி நான் நல்லு துரியம் நல்லா பண்ண ஆட்டோமேட்டிக்கா உனக்கு குறைஞ்சிக்கிட்டு வந்துடும், இதை ஒரி பண்ணிக்காதேன்னு சொல்லி இப்ப சமாதானப்படுத்தி ஓரளவு இப்ப மன்றத்துக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அது மாதிரி நிறைய ரெண்டு மூணு கேஸ் அது பிறவங்க கூட ஒரு பொண்ணு அப்படித்தான் வந்துச்சு. அது என்னன்னு சொல்றதுன்னு ஏன்னா இது கேட்கும் போது வாட்ஸ்அப்ல அவங்க வந்து இந்த மீடியாக்கள் மூலம் பேசுறதுதான் இப்ப தவறுன்னு அவங்க சொல்ற கருத்து எனக்கு புரிஞ்சது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நல்ல ஒரு அனுபவம். சாந்தி தவம் பற்றி நிறைய தெரிந்து கொண்டோம். நேரம் கருதி நிறைவை நோக்கி நிகழ்வு நிறைவாக உலக நல வாழ்த்து உலக நல வாழ்த்து பாட வளஜா அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அழக விளம்பரமா உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை
ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி. Thank you, Amma. Be blessed by the divine. My sincere pranam to all of you. Valka Valamudan. Now, in the last session, we just discussed about man's experience in his life was spent only on the pain and pleasure sensations. So, based on that, let us see what the continuation of that. It is unimaginable where and when the primal energy started from the primordial state of universe. Yes, so we just can't say when it started, how long it was. We can't even imagine the eons of life on the earth. It is longer than error, or we can even say larger. It's a division of geologic time. See, people used to say that one unit of geological time is equivalent to 1 billion years. But we don't know how many eons we crossed. So man began living several million years ago. All the experiences of mankind are transmitted from generation to generations. So everything is within himself, right? In the genetic center as a habit. So now all the experience of mankind are concentrated within the present society. Even now, only the certain people to do certain things like that. So many things are, what do you call, the mindset, right? We are unable to come out of all that. So when we research and discover the sum total of experience of man through all the ages, it comes to pain and pleasure as a net result. The majority of people have tried their best to avoid pain and enjoy pleasure. That also we discussed why it has been in vain, right? Because of they didn't plan for the future. So many things were happening only for the present, and in the future it became a problem. So everything went in vain. Only pain is predominant everywhere and in everyone now. The consciousness of the people of the present age is developed highly due to the advancements of science. So we have to develop psychology, the science of mind, to its fullest extent by linking with this biology, physiology, and biomagnetism. And definitely it should include cosmos also. So it is imperative and easy in the present age to reduce the pain by observing awareness in all activities of life. So without taking the immediate decision or do that, change this upside down, we have to take everything gradually so that there will be a drastic change in future which can lead towards the world peace. Thank you, one and all, for giving me this opportunity. Be blessed by the divine. Bye. Thank you, Amma. Be blessed by the divine. Nice explanation about sensation. Thank you, Amma. Thank you. Does anybody want to share your thoughts? Thank you, Amma. Be blessed by the divine. Let us invite Tarunadi Nagarani Amma to sing blessing for the world. Be blessed, Amma.
blessing for the world. May rain pour on all parts of the world timely and sufficiently. May food grain grow abundantly to the satisfaction of all living beings. May the leader of all nations progress in spiritual knowledge and do good service to humanity. May the whole world enjoy prosperity, happiness, and peace. May the whole world enjoy prosperity, happiness, and peace. May the whole world enjoy prosperity, happiness, and peace. Be blessed by the divine. Thank you, Ma. Be blessed by the divine. Thank you, Ma. Let us bless all the participants, those who sing God's salutation, Guru's salutation, and blessing for the world, and given food for thought. Be blessed by the divine. Let us conclude the session with the grace of God and Guru. Thank you all for giving this wonderful opportunity. Be blessed by the divine. Thank you, Ma. Varshalamudan. Thank you, Ma. Today I should be the coordinator, but I a little bit. I say, yeah. நாளைக்கு